கர்ம காரிய விசேஷதா. என்னமா நாளை ஆவறது? உங்க பிளான் வந்துரானோ இல்லையோ? ஜெயில மனு போட்டாச்சுமா, அண்ணன் வந்துரும். சின்னசாமி, வல்லரசு போய் அப்பனுக்கு தவசம் கொடுக்க ஜெயில இருந்து வந்திருக்கானப்பா. கடமா உசுரோட திரும்பி போக மாட்டான்டா, வெட்டி கொல்லாம விட மாட்டேன்டா வல்லரசு. பார்வதே, உன் மயன் சின்னசாமி ஆர்வா தூங்கி போறேன் வல்லரசு விடத்துல. சதா நம தாமகே. அரியா சேக்கோடி, ஒன்னே உங்க மாமனை விட்டு அருவா எடுத்து போய்க்கிருக்கிறியே. தம்பி, தோப்பனார மனசுல நினைச்சு அதை எப்படி போடுங்க? இந்த எல்லையை இப்படி போட்டுட்டு பகவானை வேண்டிக்கோ. பிண்டத்தை வாங்கிக்கோ, இதை கொண்டு போய் ஜலத்துல கரைச்சிட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணி தந்துருங்க. இன்னொரு தடவை மாமா நோமா நீ முன்னாடி வந்த அப்படியே வெட்டி பொலி போட்டு. Thank you.
அதென்னமோ தெரியல, ஊர்வாய் அடிக்கிறவ உன்னைய பார்த்தா மட்டும் ஊமை கொட்ட மாதிரி ஊமை கொட்ட மாதிரி இல்ல ஊமை கொட்டானேதான் மலையும் மாமா மச்சா சேர்ந்து நின்னா இட்டுக்கு போய் எனக்கு
பின்னால உட்கார வச்சு மருதட்டா உன்னையெல்லாம் அழகா சுத்தி வருவேன். கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. எல்லோரையும் கூட்டி வருவேண்டோடா வணக்கம் வையுங்கடா வந்து எங்க வழிய விடுங்கடா. சேடப்பட்டி சிங்க குட்டி சந்தமாயி பெத்த மக வல்லரசு ஏறிய வராண்டோய் ஒரு வாரமா மழை எவருமே இல்லக்கா. காசே இல்லையா? எவ்வளவு கோசம். கல்லாநாட்டு தெய்வங்களா, நீ பெத்த பிள்ளைய காப்பாத்தப்பா. ஏமாத்தான் வாக்காளி தக்காளி பயவுள்ள மக்கள் என்னத்தான் தின்னு வந்து இந்த நாத்த அடிக்குது. 7
என்னப்பா ஒண்ணுக்கு இருக்க டோக்கன் வாங்கி ரெண்டுக்கு இருந்துருக்க? ஒண்ணுக்கு தாப்பா வந்தேன், ரெண்டுக்கும் வந்துருச்சப்பா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல ராசா. மீதி ஒரு ரூபாய் கொடுத்துட்டு சௌரியமா இருந்துட்டு வாயா. இருந்துட்டு வந்து தரையா? ஐயா ராசா குடுத்துட்டு இல்லையா? பூட்டி இருக்கிற கக்குச்சுக்குள்ள பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் இவன் தாயா? இந்த அப்பாவும் தோவா. நம்மளத்தன் கூட்டு எடுக்க சொல்லுவேன், சிக்கவே கூடாது. நீ எல்லாம் ஒண்டி புள்ளே கொஞ்சம் தண்ணி ஊத்துறாத கழுவன. ஏன் பெரியப்பு, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? கக்குசு மூத்திர வாய்க்கால கிடந்த ஒத்தருவா காசை. அய்ய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 ய
இந்த கேக்கஸுக்கு நீ ஓனர் ஆயிருப்பில்ல? உழைக்க தெரியாத கேனப்ப. ஏங்க சாப்பிட்டு வேலை பார்த்தா என்ன? சாப்பிடலாம் சாப்பிடலாம், வேலை முடியட்டும். அப்பாடா இல்லை சின்னசாமி, அங்கே தாண்டா அஸ்திவாரம் போடணும், அங்கே நல்லா ஆழமாக தோன்றா, அங்கனையும் தாண்டா நல்லா தோன்றா. போய் விட்டுறா. அங்கே என்னடா சத்தம்? ஏதோ பானை மாதிரி இருப்பா. ஆனையா புதல் கதல் இருக்க போதா? போய் அத்தே மலச்சா மாமி வீட்டுல புதையல் கடைச்சு குடிச்சா ஓடியாங்கடியே. கொண்டு போய் தாலுகா ஆபீஸ்ல ஒப்படைச்சிடலாம். பேசிக்கிருக்கா அம்மா வீட்டுல கிடைச்ச போதையில போய் அரசாங்கத்தை சேர்க்க போற மாதிரி இருக்கா? அட பைத்தியக்காரா, பூமிக்கு அடியில் இருக்க பொருள் எல்லாம் அரசாங்கத்தை சேர்ந்ததுரா, அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அதை கொண்டு போய் அரசாங்கத்தை ஒப்படைக்கணும், தெரியுதுல்ல? பெருசு, நீங்க எல்லாம் சேர்ந்து என் மயனோட போய் இதை தாலுகா ஆபீஸ்ல ஒப்படைச்சு வந்துருங்க. என்ன சொல்றது, என் கையில ஒண்ணும் இல்லப்பா, நல்லா பாத்துங்க. அப்புறம் ஏதாவது மலைச்சாமி மறைச்சு விட்டான்னு சொல்லி என்ன கேவலப்படுத்திவிடாதீங்க. போடா அரசாங்க சொத்து ஆசைப்பட்டு அலையுது, காலம் கெட்டு போச்சு. போய் வேலையை பாரு. என்னம்மா அந்து போன ரீல ஓட்ட சொன்னா மாவாட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்னன்னா இது, இப்படி பிட்டு பிட்டா கொடுத்தா நான் எப்படி ஓட்டி படத்தை ஓட்டுறது? ஐயோ, ஏமா 500 ரூபாய்க்கு ஐயர்ல படம் போட்டா முழு நீல ஈஸ்மன் கலர் படமா கொடுப்பாங்க. இப்படிதான் வெந்தது வேகாதது அந்தது அல்லாதெல்லாம் கிலோ கணக்குல கொடுப்பாங்க. நம்ம தான் குறுக்கு மறுக்க ஒட்டி குத்து மதிப்பா ஓட்டிக்கிற வேண்டிதான். இதுல என்னத்தை ஓட்டுறது? இந்த பாபுகான குடி. இந்த காலத்துல இப்படி மாடா பேர் என்னையாச்சு? உப்பை விட்டு அரண்மனையில ஒன்னே வீடு கிட்ட வானம் தோண்டும் போது பெரிய தங்க புதையல் கிடைச்சிச்சாமடி. புதையல் புதையலா? வாய புழக்காதலா. அந்த கருமாத்தூர் மாசி பச்சை திருவிழாவில வந்து பாரு, இந்த கள்ள நாடே எங்க அண்ணனை கையெடுத்து கும்பிடும். உனக்கு பொறுக்காதே. Thank you.
மாமனுக்கு ஒரு சின்ன ஆசை மருமகனே. என்ன ஆசை? இன்னொரு ஐத்திய கீதை கட்டணும் முடிவு வச்சா சொல்லு, அதையும் பாப்பா. இல்லை மாமிகிட்ட என்னத்தடா பேசிக்கிருக்க? அது இல்லடா, ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த பெட்டிய தலையில தூக்கி வச்சு அப்படியே ராஸ்கிரியன் மாதிரி சும்மா தம்மு தம்முன்னு நடந்து வரும்டா மருமகனே. அது என்ன பேச்சு? பொல்லாத பேச்சு. பாக்குறதுக்கு அரசியல் பிச்சை எனக்கா இருக்கு. என் மாம தேர்தல் டயத்துல துப்பாக்கி வச்சு 100 ஓடி சிந்திப்பான். அந்த பேச்சையவே அவங்க எல்லாம் வரல விட்டு அழைச்சிட்டு ஆட்டை போட்டுக்கு வந்தவே நானு. யாகிட்ட போய் பேச்சே போத்தி பெருசா பேசிக்கிருக்க? என் மாம நீ பேசாம கவலைப்படாம இரு. இன்னைக்கு ராவா ராவா போய் கோயில் போட்ட ஓடச்சு கூட அந்த பூச்சியை கொடுக்க தலையில் வச்சு விட்டேன். அப்புறம் நீ வாடு தலை தூக்கி வச்சுக்கிட்டு ராமராஜ கணக்கா நடப்பியோ இல்ல ராசகரன் கணக்கா நடப்பியோ வீதி வீதியா நட தெரு தெருவா நட. ஆமாடா மருமகனே, சரியா போச்சு போ. கிட்டா மாம சினிமா நடிக்க போயிருவாரு. கட்டிங் போட்டு உட்காந்துருக்காங்க. ஏ பெரியப்ப, உன்னை எங்கெல்லாம் தேர்றதே? ஏடா உண்டி, மலச்சாமி மாமா திருநூறு கொடுக்குது, ஆத்தா வந்து வாங்க சொல்லிச்சு வா. மருமகனே ஏ சார் வா, நீ போயிட்டு வந்துரு, இல்லைன்னா மொத்த என்ன கடிச்சு கொதறிடுவா. என்ன மாமா அர்த்தம்லாம் பேசிக்கிருக்க? அந்த சோரிப்பே காலில் விழுந்து விபதி வாங்குறதுக்கு சாமி எல்லாம் போயிட்டு போறேன். அப்படி போடு. இவங்க காலில் விழுந்து திண்டுருவாங்கன்னு சாமி கொண்ட கொடுத்து விட்டுருமாக்க. பேச்சப்பாரு, அப்படி கொடுத்து விட்டா கூட கண்ணு தெரியாம தடவிக்க கூட தெரியுமா? இப்ப கூட ஸ்டெடியாவா இருக்க, தடவித்தானா தெரியுற? ஒரு நாளைக்கு உறுதியா ரத்த கண்ணீர் எம்மாறாதா மாதிரி தடவை கூட முடியாம அலையத்தான் போறேன், நான் பார்க்கத்தான் போறேன். போயிடும் மாப்பிள்ள மாப்பிள காசு போயிருக்கு, கடுப்பு ஏத்தாது. நான் சொன்ன கேட்க மாட்டேன். என்னத்த பாக்குற, அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சியா கவுத்தியா வென்று அப்படின்னா பங்காளி சூதாட்டத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். பண்ணியா இவ்வளவு குடும்பி வச்சிருந்தா சீட்டு எப்படி தெரியும்? மசுறு தான் தெரியும். நீ ஜெயிக்கணும்னா முத முடிய வெட்டு. பழைய தேஞ்சு போன கக்கு விளக்க மாற மாதிரியே இருக்கு. ஏ ஒண்டி, நீ எல்லாம் டிப்பு கொடுத்து கவலைப்படாத பங்காளி. இதெல்லாம் சீட்டாட்டத்துல சகஜம். அவன் பொண்டாட்டியே வச்சு தோத்துருக்கேன், நீ என்னமோ இந்த முறை முறைக்கிற. கலச்சு போடு. அடுத்து அடுத்து இத்தனை பொம்பளை இருக்காளுக, நம்ம தான் அடுப்பு இருக்க வேண்டியிருக்கு. இதுல ஈர விறகு வேற பொங்க பொங்கிரும். ரொம்ப ஊத்தாதான் காட்டு காய்ச்சல் வந்துட போதே. உங்க அத்தமைய மேல மஞ்ச தண்ணி ஊத்தத்தா? ஏ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆத்தாவே சொல்லிட்டா. ஊத்துங்கம்மா ஊத்துங்கம்மா. மாப்பிள்ளையா வெட்டுவாரோ எங்க வெட்ட சொல்லு பாப்போம்.
மாப்ள புடி மாப்ள வெட்டு மாப்ள புடி புடிடி நீ நீ மீன் வலை பிடிச்சு தூக்குற மாதிரி தூக்குற நல்ல புடி கொஞ்சம் உடக்கி புடி மாமா அருவால இப்படி புடிக்கணும் கோயில் பட்டி வீரலட்சுமி சிம்ரன் சொல்லிருச்சு அதே மாதிரி புடிச்சியா ஐயோ பெரிய அருவா ஃபேமிலி இருக்க அருவால வாங்கி கையில கையில போட்டு மாமா புடி மாப்ள வெட்டு மாப்ள அட என்ன இப்ப ஆட வெட்டு தொட்டா தண்ணி போயிரும் பாங்க இவன் அருவால தொட்டனே தண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வா மாப்ள வெட்டு மாப்ள பயப்படாத தைரியமா வெட்டு 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 ஐயோ புரியா குறி வைக்கணும்ல ஆமா ஒரு பெரிய ஜேம்ஸ் பான் ஜெய்சங்கர் குறி பார்த்து சுடப்படாது இங்க பாரு ஒற்றை வெட்டு தான் தலை தஞ்சாவூர் போறோம் ஆனா ஒண்ணு தொங்கல் விழுந்துச்சு வேட்டி உருவி புடிவேன் நீ உள்ள டவுசர் போட்டுக்கல கண்ண மூடு அருவால தூக்கு ஓங்க ஓங்க சாமி வணக்கம் உண்டே தலை துண்டா பிறந்துச்சா உனக்கு வெக்கமா இல்ல ஆட்டை வெட்ட சொன்ன கைத்த வெட்டிட்டு வெட்டியாச்சான்னு கேக்குறீங்க அங்க பாரு தலையோட சேர்த்து ஆடு என்ன மாதிரி பறக்குதுன்னு அது பர்த் நாட்டை வாங்கினது அநேகமா அங்க போயிட்டே நிக்கும் நம்ம பச பிடிச்சு போக அது ஓடியார சரியா இருக்கு பிடிச்சு போலாம் ஏய் மாப்ள பத்து நிமிஷத்துல கடா வரல வெட்டு உனக்குதான் போய் புடி மாப்ள மாமு இந்த புடி போய் புடியா அடியே செய்கொடி அம்மா இந்த தீய கொஞ்சம் குறடி சரிமா ஆத்தா இந்த கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட போடும் அளவா போடுமா ஏ பெரியாத்தா அந்த பூண்டா செடி கறியை மட்டும் எனக்கு தனியா ஒதுக்கி வைக்க நீ திங்கிற சைஸை பார்த்தா எனக்கு எலும்பு கூட முடிஞ்சான்னு நினைக்கிறேன் வைக்கிற மாதிரி கரண்டியை மட்டும் காட்டு ஏ மாமே வருஷம் எல்லாம் கடா வெட்டி கறிஞ்சு வரும் போட்டுச்சாருங்க எப்பத்தான் கல்யாண சாப்பாடு போட போறீங்க மச்சான் மனசு வச்சாருனா அடுத்த மூர்த்தத்திலே கல்யாண சாப்பாடு போட்ட வேண்டியதே அப்படின்னா வக்காளி ரொம்ப யோசிக்கிறீங்க உங்க முடிவு சொல்லு வக்காளி அடி மச்சான் என்ன காசு பண்ண இல்லைன்னு யோசிக்கிறியா அன்னைக்கு நீயும் ஒப்பனு உன் தங்கச்சி என்ன கட்டி கொடுத்தப்ப ஒத்த மூக்குத்து ஒத்த தோடரை போட்டு அனுப்புனீங்களே அந்த மாதிரி கூட போட்டு அனுப்பு ஏடா அதுவும் இல்லையா கட்டுன சேலையோட கூட அனுப்பியா போத அதுவும் கைவிடி வரணும் இல்லையா நானும் என் தகுதிக்கு ஏத்த மாதிரி தரமான சம்பந்தத்தை தேடணும்ல ஏ மச்சான் என்ன வெத்தலையில சுண்ணாம தடவு மாதிரி வார்த்தையில வசத்த தடவை இருக்க எங்களை பார்த்தா தரமான குடும்பமா தெரியல மாப்ள எதை நீ தரம் நினைக்கிற யோ ஒருத்தங்கிட்ட இருக்க காசு பணம் தான் அவனுக்கு தரம் சிரிச்சா கூட தரமா இருக்கட்டும்னு தான் என் தங்கப்பண்ண கட்டி வச்சிருக்கேன் தரத்தை பத்தி எங்கிட்ட பேசுறியா மாப்ள காசு பணத்தை வச்சு வர்றதில் தரம் அதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதை வச்சு வர்றது தான் மாப்பிள்ள தரம் பெரிய மனுஷா அந்த அந்தாண்டு என் மாமன தரம் கட்டுவேன்னு சொல்ல வர ஏதா இருந்தாலும் ஆம்பளை மாதிரி நேருக்கு நேரம் சொல்லியா அதை விட்டு விட்டு முன்னாடி போக விட்டு பின்னாடி பொசிஷன் எடுத்து போற என்ன சொல்லிட்டு தரமான குடும்பமா இதுக்கு தாயா நான் பேசாம இருந்தேன்
புது பட்டு தவணையில மூக்கச்சி அசிங்கப்படுத்திக்கிடுச்சு. ஏன் முட்டை கண்ணே ஒன்னெல்லாம் ஊன்னு குத்தி போடுவேன். பிறந்தன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அழுத மணியமாவே இருக்க. பக்க 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 அறிவு கூர்மைய ஒரு சும்மா வாக்கிங் வந்தோம். உன்னைய குளிப்பாட்டி வர வரியா? அதுக்கு வேற ஆள் பாரு. சுளிக்க போது. ஏ புலி மாமே, நீ மட்டும் இந்த கம்மாயில குளிச்சேன்னு வையே, எங்க ஐஸ்வர்யா மாதிரி செகப்பாயிடுவ. வாடி மாமே, போது இந்த கலரு. மாப்பு, இங்க வாடி, ஒரு ஆப்பு காத்திருக்கு. என்ன பெரிய ஆப்பு? நாங்க பாக்காத ஆப்பு. இங்க ஆப்ப வந்து பாரு. வாடி வா மாமே. ஏதோ ஆபுன் சொன்ன என்ன? அதுவா தங்கச்சி, உன் கையாலே அதை வச்சு விடு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். கல்யாணமா? எனக்கு சொல்ல வேல. அட மண்டி விளக்குன்னு அதை சொல்லத்தானே இங்க வந்திருக்கோம். நீ எருமை குளிப்பாட்ட கூட லாய்க்கல. ஆமா மாப்பிள்ள, நானு முன்னாடியே சொல்லி இந்த நானும் கம்மாயில குளிச்சு ரெடி ஆயிருப்பல. அங்கதாண்டி உனக்கு வச்சிருக்க ஆப்பு. ஆப்பா? அங்கயா? தங்கச்சி, ஆப்ப வச்சு லேசா ரெண்டு தட்டு தட்டு. நாளைக்கு காலையில எனக்கும் போஸ் மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? சாயங்காலம் கல்யாணம். கல்யாணமா? அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? ஒரே நல்ல இம்புட்டுமா. ஆத்தாடி, என்னமா ஆப்பு கடப்பற சைஸுக்கு இருக்கு? உடல் வரைக்கும் பாஞ்சு கிட்டி வெடிச்சு செத்துறப்புறா பாத்துக்க. அடியே, கத்தி கத்தி அழுதுகிட்டே சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி திருத்திட்டே வந்து சொல்றியாக்க? இதுல அழுகிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? உன் மேல உத்திரியா வச்சிருக்க மாமனை விட்டுபிடு. அந்த குடிகார சல்லி பைய போச கட்டி ஒத்துக்கிட்டியாக்க? உன்ன பேச்சு பேச்சா இருக்கணும், எல்லாம் தாண்ட கூடாது. என் முன்னாடி என் தங்கச்சி மேல கை வச்சேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் பக்க 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 தக்காளி ஆயிப்பாரு, ஓய்ப்பாரு. என்ன மாமா, எங்களை ஒண்ணு சேர்க்க வழி சொல்லணும், அதை விட்டு அக்கணையா வச்சுட்டு இருக்கேன் பிச்சுக்காத. மாமா, ஒரு வழி சொல்லு மாமா. வழிதானே? ஆமா, ஒரு வழி இருக்கே. வடக்கனே. அடியாத்தே, என் மருமக புள்ள வரதே. தம்பி, வாங்க தம்பி. வணக்கத்தே. நல்லா இருக்கீல? நல்லா இருக்கே. அண்ணே, மதினி, ஜெயக்குடி எல்லாரும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வாங்க தம்பி. அடி வயிறுச்சல ஓட்டி புலி, இந்த கத்திரிக்கா வாங்கடா. யாரு வந்திருக்காங்க வந்து பாருங்க. பாத்தியா, அண்ணே கொடுத்த ஐடியா வேலை பக்கதா? முழிக்கிறத பாரு, அதுக்கப்புறம் ஆடு மாதிரியே வந்து நிக்கிறான் பாரு. திருசம்மளா சிலிப்பு வேற. அண்ணே, அப்படியே ஆஞ்ச பொண்ணு குடிச்சிருவோம். அவசரப்பட்டு ஆளுகளை மாத்தி விட்டியா? மக்க மாமா, நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னு பையே. இந்நேரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். எல்லா வேலையுமா? யாரு வந்திருக்கான்னு பாரு. அப்பா, அப்பா, பெரியப்பா. அண்ணே, அண்ணே, அடுத்தது என்ன படம்? பார்த்தம்ல படம் போன. அதுக்கும் நீ தானே என்ன டைரக்டர்?
சங்கர் மாதிரி பெரிய டயர் டக்கர். ஏய் போடி, இவர் பெரிய கலெக்டர். முகரே பாரு. வணக்கம் மாமா. இங்க நோட்டா அங்க பாரு. இதுக்கு ஒண்ணும் குறச்சல்ல. ஐயோ, அங்க என்ன பாருவ? மருமகனை பார்த்து பேசு. மாமா, நேத்து திருவிழால அந்த தப்புக்கு உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். ஆமையா, கூட்டம் கும்பல வச்சு கும்புங்க, தனியா வந்து மன்னிப்பு கேளுங்க. ஆனா கூட்டம் கும்பல்ல வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? பெரிய இங்க பாரு, நம்ம வம்சத்துல அதிகமா படிச்சவரு, அதுவும் எட்டாவது வரைக்கும் படிச்சு போட்டு உங்ககிட்ட பண்பா பணிவா மன்னிச்சுக்கன்னு வந்து நிக்கிறாரு. பெரிய மனசு எத்தனமா மன்னிக்காம நீ பகபா புகபாங்கிற, எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்ல. எதையாவது பேசி வம்புளுக்காம விட்டு தொலையா அப்பா. பாவம் பா மாமா, அது என்னப்பா செய்யும்? எல்லாம் கூட்டம் போட்டு பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஐயா சாமி, நான் உன்னை மன்னிக்க வேணாமியா? நீயும் ஒப்பனு சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க? ஆளை விடுங்கடா சாமி, உங்க சங்காத்தமே வேணாம்னு தானே ஒதுங்கி போய்க்கிருக்கேன். அடிய வைரச்சல, மாப்பிள்ளைய அந்த விஐபி பாக்ஸ்ல கூட்டி போய் உட்கார வை. நல்ல படம், குடியிருந்த கோயில் பார்த்துட்டு போட்டோம். சரிம்மா, வா மாமா. நல்ல குடும்ப சித்திரம் இன்றே காணுங்கள் விளங்கிரும். இந்த பானை எம்புட்டு 25 ரூபாமா. முசடு பாரு. என்னடி பானைக்கல்ல பானைய போட்டு உடைச்சிட்டு இருக்கவ, இங்க என்ன பண்ற? பானைக்கடையில என்ன பண்ணுவாங்க? பானைதே வாங்குவாங்க. உனக்கு எதுக்கு மண் பானை? வாடி, வெள்ளி பானையை வாங்கி தரேன். ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறவளுக்கு இந்த மண் பானையே போதும். என்னடி சொல்ற, ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறியா? ஆமா, எங்க அப்ப எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு. என்னடி குண்ட தூக்கி போடுற? இன்னும் இருக்குடி. ஏண்டி மொரமாப்ல நான் ஒருத்தர் இருக்கும்போது உங்க அப்பா எப்படி இன்னொருத்தருக்கு பேச முடியுமா? ஒவ்வொருத்த பாரு, உங்க அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? இந்த ஏற்பாடு பண்ணதே எங்க அண்ணன். உங்க அண்ணனுக்கு உங்க அப்படிதான் புத்தி கிடையாது. மாப்பிள போட்டு உடனே எங்கடி போச்சு அறிவு? போன வாங்க சொல்லு. ஐயோ, ஹேய் பாக்காத, கண்ணை குத்திடுவேன். எங்கடி உங்க அப்பா? புண்டாக்கு தலையா? அப்ப கரிசு காட்டுல இருக்கு. ஓ, இந்த மாமா வரேன்னு சொல்லு. ஓ, போடினா முதலாளி. என்னடா என் பாணி காசு? அப்பவும் வாழ்க்கைய போச்சு உனக்கு பாடு. மாமா வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தம்பி இந்த பக்கம்? மாமா பாத்துட்டு போலான்னு. அப்படிங்களா? என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஐயோ, சும்மா இரு. எந்திரி. எங்கடி உங்க அப்பா பார்த்த அந்த ஆட்டுக்கார மாப்பிள? ஐயோ, அதுவா? அது பாரு, அங்க பச்சை துண்டு போட்டுட்டு அழகா கருப்பா ஒருத்தர் நிக்கிறாருல்ல, விஜய் மாதிரி, அவர்தான் என்னோட மாப்பிள்ள. இந்த கருவாய் தான் உனக்கு மாப்பிள்ளையா? ஆமா. இருடி, உன்னை உங்க அப்பனையும் சேர்த்து கவனிச்சுக்கிறேன். என்னங்க சீக்கிரமா என்ன விஷயம்? யாரோ ஆண்டிப்பட்டி ஆட்டுக்காரன பேசி முடிச்சதா கேள்விப்பட்டேன். ஆமா மாப்பிள, இப்ப அதுக்கு என்ன? என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்க தங்கச்சிமா நானு குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கும்போது எவ்வளோ ஒரு ஆட்டுக்காரனை பேசி முடிச்சது. மாப்பிள என்னையா நீ சொல்ற? ரெண்டு பேரும் மாறி மாறி குழம்புங்க. இந்த ஆட்டுக்காரன் தான் வருஷம் வருஷம் நம்ம வயல்ல கடை போடுறவனுங்க.
இந்த வருஷமும் கடை போட இவங்களை தான் பேசி முடிச்சிருக்கிறேன். இதில் மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு என்ன கொஞ்சம் மோர் குடுறீங்க கொத்திட
காட்டுக்கடி முன்ன பின்ன சிக்கிக்கிச்சு 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 வெக்கத்துல பொண்ணு ஒண்ணு பட்டியில கொண்டு போய் பழக்கலாமா பட்டியில கொண்டு போய் பழக்கலாமா. ஏய் மாப்பிள்ள, நீ செலவுல ஓன் செலவுலியே கடைசியில போகும்போது காசு சொல்லிட்டு கண்ணை நோண்டி பிடிவேன். ஏய் மாப்பிள்ள, நீ எவ்வளவு வேணாலும் முடியா மாப்பிள்ள. ஏ நானா நீ ஆண்டி குடிச்சு பாத்துக்கிறோம்டா. பெரிய வீரவாணியை கட்ட போமே. இனிமே எங்க சந்தைக்குள்ள யாரா சாரா விக்கதோ குடிக்கிறதோ பார்த்தா கையக்கால உடைச்சு போடுங்க. போடா தருதல இப்படித்தாமா டவுன்ல பல ஒம்பளையில குழப்பிய 5000-10000 பல ஓட்ட கிரைண்டர்ல வித்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பத்தே குடி, நான் சொல்றத கேளு. நீ அந்த டவுன்கார பொம்பளையில பார்த்து கெட்டு போகாத. உன் மாமனை மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு விடிய விடிய உரல போட்டு உருட்டிக்கிட்டே இரு. உன் உடம்புக்கு குட்டி எக்ஸசைஸ். சிரிப்பு பாரு. ஏமா சந்தையில ஏதோ அடிதெறிந்து கேள்விப்பட்டேன். என்னமா அது? அந்த கள்ளச்சாரம் காய்ச்சற பயக உன் மாமனை வெட்டுவே குத்துவேன்னு சொல்லிக்கிட்டு திரியிறானுங்களே, என்னமா நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? அது தினம் நடக்கிற கூத்துத்தேன். அதை போய் பேரிச்சு பண்ணிக்கிட்டு யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அண்ணே கொஞ்சம் பாயசம் சாப்பிட்றே. அண்ணே அத ரவைக்கு சாப்பிட்டுக்கிறமா. வீடு தேடி வந்திருக்கியம்மா, என்ன விசேஷமா? அது ஒண்ணு இல்லைண்ணே, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிவிடுறேன். சொல்லுமா. அண்ணே என் மக, நான் பிறந்த இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னே. அதே மாதிரி ஓ மக, என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இதுதான் என் ஆசை. என்ன யோசிக்கிற அண்ணே, இது மாத்திரம் நடக்கல. நம்ம மாதா தொட்டு கட்டி போட்டு வளர்த்த இந்த விட்டத்திலேயே நான் தூக்கு போட்டு ஆண்டுகிட்டு சேர்த்துரும். என்ன மதனி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன மதனி, அண்ணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் பேச மாட்டேங்குது. அவெல்லாம் லேசில் சாக மாட்டா, பூரா நவரச நடிப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வாட்டுக்கு மா வாட்டு. என்னங்க பாவங்க மதனி, எங்க மேல ஏதாச்சும் கோபம்? எனக்கு எந்த விதமான கோபம் இல்லம்மா. நீங்க பண்ற அந்த ரவுடி தொழில் தான் எனக்கு பிடிக்கல. நாளைக்கு ஏதாச்சும் அடிதடி விட்டு குத்து நாய் போச்சுன்னா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகலமா? என்ன இந்த சந்த தொழில் விட்டுட்டா இந்த கல்யாணம் நடக்குமா? முதல்ல
அந்த ரவுடி தொழில விட்டு தொலைங்க என்ன, அப்புறம் பார்க்கலாம். சரிண்ணே. இன்னைக்கு நீ என்ன இந்த பக்கம்? மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆபீஸ் ரூம்ல போய் உட்கார வேண்டியதுதானே? இல்ல மாமா, நீ உள்ள இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திரடா, வா. எனக்கு ஒண்ணு வேணாம் மாமா. டக்கா ஒரு டீ. இந்த பாட்டில் தரக்குற சாவி கொடுங்க. இந்தா சாப்பிடு சாப்பிடு. இங்க என்ன இந்த பக்கம்? என்ன வீட்டுல ஏதும் பிரச்சனையா சொல்லு. ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் சொல்றி கேக்குறல்ல. இந்த சந்த தொழில விட்டுரு மாமா. என்னது சந்த தொழில விட்டுருமா? எங்க அப்பனுக்கு இது பிடிக்கல மாமா. பிடிக்கலையா? உங்க அப்பனுக்கு பிடிக்கலன்றதுக்காக லட்சக்கணக்கா வர வருமான தொழில விட சொல்றியா? எனக்காக இந்த சந்த தொழில விட்டுரு மாமா. எனக்கு பயமா இருக்கு மாமா. சாப்பிடு. இப்படி ஒரு கூத்து நடக்குது சந்தையில? என்னடா நடந்துச்சு? அண்ணே, சந்தையில அந்த வல்லரசும் போசங்களை கட்டி வச்சு அடிச்சு காலை பிடிச்சிட்டாங்கன்னு அசிங்கமா போச்சுனேன். அவங்களை வெட்டி கொண்டுட்டு நான் தூக்கல தங்க போறேன். என்ன பிள்ளைக்குடி வேற, நீதிக்கு தூக்கல தங்கன அவங்க நான் வெட்டன விடுன. ஏழை முட்டா பையன்களா, நாம இப்படி கஷ்டப்பட்டு கலாச்சாரம் காய்ச்சி சம்பாரிச்சது நீங்க தூக்கல தொங்கிருக்காடா? இது தொழில் தாராள்ரா, தொழில் மூலியமா தான் தீத்துக்கணும். முதலைக்கு தண்ணியில பழனா, மாய்க்கு சந்தையில பழம். அந்த சந்தையை அவங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டா சந்தமாயி நொந்தமாய ஆயிருவேன். வட்ட வட்டம் நம்ம ஏலம் கேட்கும் போது நம்ம தனித்தனியா இருந்ததுனால அவன் ஜெயிச்சான். இந்த தடவை எல்லாம் ஒன்னா இருந்து கேப்போ அவன் ஜெயிக்கிற பாப்போம். மாப்பிள முருகவள் சொல்றது சரிதானியா? இந்த தடவையாவது நம்மளுக்குள்ள இருக்கிற போட்டியை மறந்து ஒன்னா சேர்ந்து சந்தையை எடுத்து விடுவோம்யா. என்னைக்கு எங்க அக்கா மாங்க சந்தைக்குல போச்சு அடிச்சாங்களோ இன்னி நாங்க அவங்கள விடுவோமாயா? சந்தையை எடுத்தே சந்தையை நம்ம எடுத்தா சும்மா இருப்பாங்களா? சந்தையை நாமளே எடுப்போம்டா, இல்ல வெட்டுவோம்டா. ஏ மாமு, நாளைக்கு ஏலத்துல சந்தையை எடுக்கிறோம். பணம் கட்டினாலும் எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? எல்லாம் வந்துட்டாங்கய்யா. சுலம்பட்டி வாரச்சந்தை அரசனுடைய நிர்ணயம் 100,000. யார் அதிக தொகை எடுக்கிறார்களோ அவங்களுக்கு ஏலம் விடப்படும். ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஏலம் ஆரம்பம், ஏலம் ஆரம்பம், ஏலம் ஆரம்பம். எனக்காக இந்த தொழில பெற்றுமாமா. ஐயா 100,000. உங்க பேர் என்ன பேரு? ஐயா பெரியட்ல ஆர் பரமையா. பெரியட்ல ஆர் பரமன் 100,000. அடுத்த கேள்வி யாரு? மாப்பிள நீ எம்புட்டு கேக்குறியா? அதுக்கு மேல 100,000 ரூபாடா. ஒரே கேள்வியா? 10,000. பரமான் 10,000். இதுக்கு மேல கேள்வி இருக்கா?
எல்லாம் தம்படி 10 லட்சம் மூணு பேரம் போனது சந்த மட்டும் நடா, என் மானம் மரியாதை அம்புட்டும் போச்சுடா. ஒரு வாரம் சம்பாதிச்சு தாண்டா, என்னமோ இவன் சம்பாதிச்சது மாதிரி. டேய், நீ விட்டுட்டு வந்தது வெறும் சந்தையிலடா, நாத்தா மடிடா, நாத்தா மடி. ஒரு மூணாம் மனுஷனுக்கு விட்டு கொடுத்து வச்சாடா. நீ கத்திக்கிட்டே கிடப்ப. பெரும் பயில உனக்கெல்லாம் சோறு ஒரு கேடு. பாலா போன அந்த சந்த தொழில விட்டு தொலைச்சாதான் என்ன? பெரும் பயமால நீங்க ஓட்டுக்கீங்களே நகை நட்டு, இந்த வீடு காரு, இந்த வெறும் சோறு இதெல்லாம் எங்க இருந்து வந்தது நினைச்சீங்க? நான் வம்பாடுபட்டு சந்தையில கஷ்டப்பட்டு மூத்திர கசு கல்வி மூடதுக்கு சம்பாதிச்ச காசு. நீ எல்லாம் சோத்துக்கு ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்படா, பிச்சை எடுப்ப. பெரும் பயில ஏன்னா இந்த வயசான காலத்துல இப்படி கஷ்டப்பட்டு வேலை பாக்குற? இப்படி கஷ்டப்பட்டு நீ வேலை பார்க்கணுமா? என்னம்மா செய்யறது? அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதானம்மா. இதை விட்டா அண்ணனுக்கு வேற என்ன தொழிலுமா தெரியும்? மாமா மாமா, பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு திருவிழாவில் டன் டனுக்கு 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 ஆடு வேலை, அதெல்லாம் உனக்கு தெரியுமில்ல? சும்மா இருக்கு போயிட்டு அங்க இருக்கியா? அதே ஊடுலிச்சு பாஸ்போர்ட்டும் ஓடிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன ஓல்டு புட்ட உளத்திக்கிட்டு ஊசி பண்ண குழக்கட்டா? நாங்கெல்லாம் வயக்காட்டுல இறங்கி வேலை செய்யாட்டி நீ சோத்து மருமையெல்லாம் அதிகமா பேசக்கூடாது. நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என் புள்ள சந்த தொழிலே விட்டுட்டு வந்துட்டான. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வருமானம் இல்ல, கக்குஸ் தொழிலே கையை கழுவிட்டு வந்திருக்கேன் வல்லரசு. நீ ரொம்ப மட்டும் அமிர்தியா, ஆளும் பெருமா சேர்ந்து இந்த சந்த மாய வெறுமாய் ஆகிட்டீங்களடா மாமே. இந்த நகைச்சுமே இந்த போஸ் உசுரா இருக்க விளக்க நீ என்னைக்குமே எந்த சந்தைக்குள்ள வச்சு உங்களை சாராய வித்து கட்டி வச்சு அடிச்சாங்களோ
அதே சந்தை இப்ப நம்ம சந்தடா, எங்க வேணாலும் சாராய விழுங்கடா. இது சாராய சாம்ராஜ்யம்டா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. பங்காளி மக்கா வணக்கம்ப்பா. வணக்கம். மூணு பேத்தையும் பார்த்தா அந்த கருமாத்தூர் மூணு சாமியை பார்த்தது மாதிரி இருக்குப்பா. எந்த சாமிக்கு இந்த ஒத்த மாலையை போடுறது? இதனடா கல்லு, எங்க அண்ணனுக்கு போடு. சாமி போடவா? அந்த கக்கூசம் மட்டும் என்ன கொடுத்தீங்கடா? ஏதோ கழிவு பொழைச்சு கழிவிக்க பழச்சிக்க. சந்தோஷம் பங்காளி. வாழ்த்துக்கள் மாப்பிள, சாதிச்சு விட்டீங்க. ஒரு மார்க்கம் வரானே கடா, தானா சாவுக்கு வருதுடா. ரத்த புலி காட்ட வேண்டியாண்டா. மாடி மாப்பு வா, இன்னைக்கு உனக்கு ஆப்பு தாண்டி. சின்னசாமி, அங்க பாரு, யார வளர்ச்சி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. போற போய் என்னன்னு பாரு. போற காப்பாத்திருட்டா. என்ன மன்னிச்சிட வல்லரசு, மன்னிச்சிட. கவார் மாமே, சந்த தொல்ல வெட்டு குத்து கொலம் இதெல்லாம் சருவு சாதாரணமே மாமே. இதுக்கு போய் நம்ம அம்மியில புடிச்சு வச்சு சோள சோறு குழஞ்சு போய் உட்காந்துருக்கியா? ஒத்த கொலை இதுக்கு மீதி நீ போடா. நாங்களாம் டெய்லி பத்து பாஞ்சு கொலையை பாத்துக்கிருக்கோம் மாமே. மாமே என்ன பாக்குற, சொட்டாம ஒரு நேரத்துல ஓமானியும் தங்கச்சி மானியும் வெளியே கூட்டு போற என்னடுகள? ஆமா மாப்பிள்ள, உன்னை நம்பித்தே இருக்கேன். எப்படியாவது என் பிள்ளைகளை நீதான் மாப்பிள்ள காப்பாத்தா. அரிசக்கா மாமே, எஃப்ஐஆர் பேசுது மாமே, ஜெயிச்சு விட்டோம்ல. இது ஒரு கேஜிரான்ட்டு, இது என் ஜூனியர் பாப்பியா மாமே. என்ன பாக்குற, கெட்ட நேரத்துல ஒரு நல்ல நேரம் மாமே.
நடந்த கொலைக்கு சாட்சியா உன் மச்சனையும் உன் மறுமணி போட்டுருக்காங்க. அப்பனும் மகனும் கோர்ட்டில் ஏறி பரமனும் வல்லரசும் சண்டை குடிச்சது உண்மைதான். சிரிச்சுக்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு பதமார்த்தமாக ஓடின பரம கால் தடிக்கு அருவா கையில் விழுந்துச்சான். அருவா வெட்டி பிடிச்சி அப்படின்ட்டு கோர்ட்டில் ஏறி சாட்சியை ஒரு சின்ன உழப்பு உழப்பு நைன்ட்டு வச்சுக்க. அப்புறம் 4 டில்லர் 5 டில்லர் 2 ஓட்டு உழுது விட மாட்டேன்னா அப்புறம் தீர்ப்பு அம்மா பக்கம்தான் மாம. என்ன மாம நாம யோசிச்சுருக்கா? என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் கேளு. சண்டைக்காரங்காலில் விழுகிறத காட்டிலேயே சாட்சிக்காரங்காலில் விழுகிறது மேலு. பழமொழி பழசிதான், ஆனால் என்னைக்கு அதையும் ஒர்க் அவுட் ஆக. மச்சான், நடந்த கொலைக்கு உங்களையும் சின்னச்சா மீந்த போலீஸில் சாச்சா போட்டிருக்காம வச்சா. நீங்கள் மட்டும் நாளை கோர்ட்டில் சாட்சியை மாற்றி சொன்ன வல்லரசை காப்பாற்றி கொள்ளாம்னு வக்கீல் சொல்கிறேன் அம்மாச்சா. அண்ணே, உன் கூட பிறந்த பிறப்புக்காக ஒரு வார்த்தை மாற்றி சொல்லுண்ணே. காப்பாத்துங்க மாமா. அப்பா, என்னை கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. ஏங்க, நம்ம மகனோட பொழப்பு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. காப்பாத்து வச்ச மலைச்சாமி, நீங்க ஒரு கோடாங்கி. நீதி நேர்மை தவறாத பெரிய மனுஷங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அதனால் உங்களை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். இந்த நீதிமன்றம் உங்ககிட்ட உண்மை எதிர்பார்க்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தையில் என்ன நடந்துச்சுன்றத நீங்கள் உங்கள் மனசோடு சொல்லுங்க, அது போதும். சொல்லுங்க மலைச்சாமே, சொல்லுங்க என்ன நடந்துச்சு. ஐயா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நானும் என் மகன் சின்னச்சாமியும் தற்செயலாக சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே வல்லரசுக்கும் பரமனுக்கும் ஏதோ அடிதடி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அடிபட்ட பரமன் ஓடி வந்து என் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினா. ஐயா, வல்லரசு பரமனை வெட்ட வரும்போது நீங்கள் எதுவும் தடுத்துங்களா? ஆமாங்க ஐயா, நானும் என் மகனும் சேர்ந்து எவ்வளவோ தடுத்தோம். எங்களையும் மீறி நினைக்கிறானே ஹாவிப்பாய வல்லரசு அந்த பரமனை வெட்டி கொண்டுட்டாயா, வெட்டி கொண்டுட்டாயா. இந்த கொடுமை இரண்டு கண்ணாலே பார்த்தையா பார்த்தையா. சின்னசாமியை கூப்பிடுங்க. நீதான் சின்னசாமியா? ஆமாங்க ஐயா. சம்பவம் நடக்கிற போது நீ அங்க இருந்தியா? ஆமாங்க ஐயா. அப்பா சொல்றது எல்லாமே உண்மைதானா? சொல்லுப்பா, அப்பா சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, எங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான். வழக்கோட தீர்ப்பை மார்ச் 15 ஒத்தி வைக்கிறேன்.
வாரா
ஃபேக்டரி ஓனர் எங்கேயா? ஆபீஸ் ரூம்ல இருக்காங்கயா. வரச்சோல்லையா? சரிங்கயா. ஐயா அந்த ஸ்டாலை செக் பண்றலாம்யா. முதல்ல லெட்டின் பாத்ரூம் செக் பண்ணுங்க. ஏன் பெரியப்பு, நீ வாட்டுக்கு ரோசத்துக்கு ஆத்த மட்டும் நாண்டுக்கிட்டு செத்து போனேன். நம்மளுக்கெல்லாம் வெக்கம் ஆனும் சூடு சொர்ணம் தேவையா? நான்லாம் சாணம்னா ஒரு நாளைக்கு நாலு தடவை சாணும். உதுத்து போட்ட அலையில எத்தனை ஆடியன்ஸ் இருக்கான்னு முதல் எண்ணி பார்த்துட்டீங்களே, அதை நோட் பண்ணிக்கலாம். டிசிஆர் பார்த்துக்கிட்டு மற்றத பேசிக்கிடுவோம். நீ வாட்டுக்கு நிம்மதியாக செத்து போனேன். இங்கே நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏமாத்துறியா? அது வந்து சார், பதினாறு பேரில் பத்து பேர் ஓசி பாஸ் சார், நாலு பேர் தான் சார் டிக்கெட் எடுத்திருக்காங்க, ரெண்டு பேர் சாவடியில் வெயில் அடிக்குன்னு உள்ளே வந்து படுத்திருக்காங்க சார், வேற ஒன்றும் இல்லை சார். ம் ஐயா, இவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சு? ஆஃபீஸ் ரூம் ரைடு பண்ணி கேஸ் பாக்ஸை கைப்பற்றுவீங்க சார். எங்களை ரைடு பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க? தியேட்டருக்கு வெளியே அடிக்க காசு இல்லாமல் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரைடு பண்ணுறது எங்கள் டூட்டியா? ரைடு பண்ணுங்கள் சார், தாராளமாக ரைடு பண்ணுங்கள். ஆனால் எங்களை விட்டுருங்க. தெரு தெருவா வீதி வீதியா வீடு வீடா திருட்டு வீசிட்டு விற்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள ரைடு பண்ணுங்க. அப்பதான் சார் தியேட்டர் நல்லா இருக்கும், சினிமா நல்லா இருக்கும், பட தயாரிப்பாளர் நிம்மதியா இருப்பாங்க. அவங்கள விட்டு போட்டு எங்களை ரைடு பண்ணி தேர் கே ஓனரு? நான் மேனேஜர் தான் சார். ஓனர் வந்து இவர் சார். அவரா? ஒரு சின்ன சந்தை தகராறுல மனசு ரொம்ப வெதும்பி நாண்டுகிட்டு செத்து போயிட்டாரு சார். இந்தம்மா இவரோட பாசமலர் தங்கச்சி. அண்ணனை எதிர்த்து சந்தைய ஒரு அஞ்சு பேர் ஏலம் கேட்டதுக்காக இந்தம்மா சந்தைக்குள்ள பூந்து மூணு பேரை சதக்கு சதக்கு வெட்டி எரிஞ்சிச்சு சார். மிச்சம் இருக்க ரெண்டு பேரை இவ புரிச்சே வெட்டி வெட்டி வெட்டியிருக்கேன் சார். இதெல்லாம் பழைய கதை சார், விட்டுருங்க சார். இந்த ரெண்டு சாந்த ரூபிகள் பெற்றெடுத்த அம்ச ரூபி இவன் தான் சார். இவன் பண்ண கூத்த கேளுங்க. இந்த மனுஷன் இவனை ஒரு சந்தை தகராறுல ஒருத்தன் விரலை மட்டும் வெட்டி எடுத்துருவான்னு சொன்னார் சார். இவன் அதிக பிரச்சனைமா அவன் கையவே வெட்டிட்டு வந்துட்டான் சார். அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து இவன் கையை வெட்டி போட்டாங்க சார். இவன் வெட்டுப்பட்டதை கேள்விப்பட்டு இவன் மச்சினை உணர்ச்சி வசப்பட்டு அவனை அந்த இடத்துல தலையை வெட்டி போட்டான் சார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம மதுரை சென்ட்ரல் ஜெயில தான் குடியிருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ ஏன் சாயந்தரமே பரவாயில்லாம் வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்ககிட்ட எது வேணுமோ கேளுங்க சார். அவங்க பாசக்காரங்க சார், அப்படியே பீஸ் பீஸா கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க சார். அவ்வளவுதான் சார், வேற பேச்சே இல்ல. என்ன மறந்துட்டாங்க அப்பா? பெரியப்பு நீ செத்தும் சிங்கம்டா, சிங்கம்டா. Thank you.
ஏண்டி உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா அந்த குலகார பையன் படத்தை நம்ம வீட்டுல வச்சு பாத்துட்டு இருப்பேன். உன்னை அடிச்சே கொண்டாடி எந்திரி எந்திரி. உசுரோட தீய வச்சு கொளுத்தி விடுங்க. ஜாக்கிரத ஏண்டே இப்படி வீணா அடிபட்டு சாகுற பாவி மகளே. ஏண்டி உங்க அப்பனை கொன்ன கொலக்கார பயல இன்னும் அடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க. பாதகத்தி நீயும் மத்தவங்கள மாதிரி மாமன வெறும் கொலகாரனாதே பாக்குறியா? அத அப்படி ஆக்குனது யாருன்னு பாத்தியா? நான் தான் அதுக்கு காரணம். எனக்காகதாமா மாமா சந்த தொழில விட்டுருச்சு. மாமா நினைச்சிருந்தா எப்படியோ இருந்திருக்கலாம். மாமா இன்னைக்கு இந்த கதையில இருக்கிறதுக்கு நான் தாம்மா காரணம். எப்படிமா நான் மாமனை மறந்துட்டேன் வேற ஒருத்தர் மாமா கொலைக்காரன்னு அருண் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குதேமா. ஒரு நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இப்படி இருக்க எல்லாம் தலையெழுத்தா? நம்மளுக்கு இதெல்லாம் கெட்ட நேரம். போனதெல்லாம் போட்டும். ஏதேதோ நடந்து போச்சு. விட்டுரு எல்லாத்தையும் மறந்துறியா? என்னடா எதெல்லாம் மறக்க சொல்ற? எதை மறக்க சொல்ற? எதெல்லாம் மறக்க சொல்லிக்கவே? அண்ணன் மலைசாமி அண்ணன் மைய சத்தியமா இவங்க செஞ்சு துரோகத்தை மறக்க சொல்றியா? இல்ல மலையாளக்காரன் என் தாய்மாமே அதான் அடிச்சத்தானே போஸ் அதை மறக்க சொல்றியா? பழைய பகையெல்லாம் மறந்துரு. ஐயா வல்லரசு தங்கச்சி புழப்ப நினைச்சு பாரியா செய்யக்கூடிய ஒன்னே தாயா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. நீங்க மனசு மாறுவீங்க. கடவுள் கண்ண துறப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நடப்படமா உசுர கையில புடிச்சுக்கிட்டு கிடைக்கேன்பா இந்த ஆத்தா. இந்த சின்ன ஆத்தா இத்தனை சின்ன ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேராது. ஒண்ணு சேர்த்தலாம்னு நீயும் அவ்வளவு திட்டம் போட்டீங்கன்னு பையன் அவங்களோட சேர்த்து உங்களையும் உயிரோட கொளுத்திடும். பரோல்ல ஒருவன் வந்ததும் வைரச்சாலைக்கு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். இங்க பாரு கல்யாணம் முடிச்ச கையோட உன்னை மனித முத கருமாதி அதையும் சேர்த்து இப்பயோ சொல்லி விடுறான். சந்தோஷமாப்பா. யோ வக்கீலு சீக்கிரம் பரோல்ல அடிக்க ஏற்பாடு பண்ணு. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. பரோல் கிடைச்சிருக்கேன். ஆனா பணம் தான் பாப்பத்தல. ஆத்தா பேர்ல இருக்க வீடு வித்துரு. ஏய்யா உங்க அப்ப ஆசை ஆசையா கட்டின வீடியாது. ஆமா மலையாளக்காரன் மாமனே போய் சேர்த்துட்டாரு. உனக்கு ஆணத்துக்கு வீடு வாசா இல்லை? காலி பேல பிக்காலி பேல வெறும் பேல பொறிக்கு பேல உனக்கு எதுக்குடா வீடு? உனக்கு தான் கவர்மெண்ட் போலீஸ் காவலோட இத்தாமரிய பங்களா கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்டா சல்லி பேல அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு வீடு வேணாமா வெறும் பேல? ஏ வக்கீலே நீ இவன் மேல நாலஞ்சு பொய்க்கேசை போட்டு வெளியே வர முடியாதபடிக்கு ஏற்பாடு பண்ணு. இவன் வெளியே வந்தான்னு வச்சுக்க கழுவாத கக்கஸ் மாதிரி ஊரவே நார அடிச்சு போடுவான் பாத்துக்க. அப்படியே இருக்கு. சொத்து விற்கிறதுக்கு நீங்க பத்திரம் எழுதி கொடுத்துருங்களாமா? ஆமாங்கய்யா. வைரச்சலை யாருங்க சார்? இவங்க தான் சார். வணக்கம். உங்க அம்மா பேர்ல இருக்க சொத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாமா? சம்மதங்கய்யா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. இந்தம்மா. அட பாவி மனுஷா சண்டை சண்டைன்னு அலைஞ்சு நாங்க கூட இருந்த வீட்டையும் விக்க வச்சுட்டியே. என் பெரிய அப்பா உனக்கு சந்தோஷமா? எங்க பெரிய பெண் காலம் அரைமா சேர்த்து கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இன்னைக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு வித்துட்டு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் யாரு?
நீ ஒன்னு பெத்து வச்சிருக்கே ஏழ்ற, அதான் விளங்காத பயன். வீடு போனா போயிட்டு போதுற, அத பத்தி கவலை இல்ல. வெளிய வந்த உடனே இந்த பொண்ணு அந்த போது பயலுக்கு காட்டி கொடுக்கணும்னு சொன்னானே, அதை நினைச்சா தாண்டா அடி வயித்துல புளிய கரைக்குது. இப்ப புளிய கரைச்சு என்ன செய்யறது? அவன் வகுத்துல இருக்கும் போதே கரைச்சு விட்டு இருந்தேன்னா இந்த வைரச்சில வாழ்க்கையாவது நிம்மதியா இருந்திருக்கும். இருந்தாலும் நாம ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நீ என்ன செய்யற? மாமனை ஸ்ட்ரைட்டா மீட் பண்ணி ஒரு சமாதான நடவடிக்கைக்கு ஏற்பாடு பண்ணே. அண்ணே, மாமா என்ன எப்ப பார்த்தாலும் கோமா எரிஞ்சு விழுகுது. என்னமா நீ புரியாத புள்ளியா இருக்க? ஆக்குன சோறும் ஆம்பளைய கோமும் எம்பிட்டு நேரத்துக்குங்கிற. நீ மட்டும் அவனை மீட் பண்ணி பேசு, அதுக்கப்புறம் தெரியும் அண்ணனோட பெருமைய. மாமா, ஒரு விஷயம் பேசணும். மாமா, மாமா, எங்க அண்ணன் வெளியே வந்ததும் எனக்கும் போசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க அண்ணன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீ என் கழுத்துல தாலியை கட்டிட்டா. அடிய சைகொடி அடுப்ப கவனி எங்க பாத்துட்டு இருக்கவ. அதா புதுசாக தங்கச்ச பொண்ணு பார்க்க மாப்பிள்ளட்டுக்காரன் வராங்க, சாப்பிட காபி தண்ணி ஏதாச்சும் செஞ்சு வை. அப்படியே வீடு வாசலையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை, குப்பையும் குளமாக கிடக்கு. ஜெயக்குடி, என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் உன் மாமன்கிட்ட சொல்லு, மனசு மாறிடும். நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமனை போய் பாரு, போமா. யாருமா ஜெயக்குடி? நீயா? போமா, போய் பாரு, போய் பாரு. நீ யாரியா? உனக்கு என்ன வேணும்? போறமா. ஏய், நீ யாரு? ஐயோ, ஒச்சாயி கர்மாத்தூர் மூணு சாமிகளா? இந்த கொலகார மனசை மாத்தி இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை காட்டுங்க ஐயா. எப்படி மாமா இருக்க? எங்க அண்ணனுக்கு வேற ஒரு மாப்பிள்ள பேசி முடிச்சிருக்கு மாமா. உன்னை தவிர வேற ஒருத்தர் என்னால முடியாது மாமா. மாமா, இந்த தாலிய என் கழுத்துல கட்டு மாமா. ஏண்டி மாப்பிள்ள, இந்த தாலி கைத்த வச்சு என் கைய கட்டி உங்க அண்ணன் உசுர காப்பாத்தலன்னு கனவு காணாத. மனசுல ஒருத்தனையும் உடம்புல ஒருத்தனையும் சமக்கிற அவசரம் இல்ல மாமா. நானு மனசு மாறுற வரைக்கும் நான் இந்த தாலியையும் என் உசுரையும் என் முந்தானையில முடிஞ்சு உனக்காக காத்துட்டு இருப்பேன் மாமா. ஏப்பா சின்னச்சாமி, ஒப்பனை பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். பெரிய கோடாங்கி விட்டாளுங்க, நம்ம கலநாட்டுக்கே நல்லா தெரியும். மாப்பிள்ள எங்க அக்கா அம்மைய ஒரு முறைக்கு பொண்ணை பாத்துட்டு போட்டாருன்னா சட்டு புட்டுன்னு பேசி தட்ட மாத்திக்கலாம். என்ன சொல்றிய மாமா? செத்த பொருங்க, தங்கச்சி கூட்டு வந்துறேன். ஏப்பா பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாம் நல்லா ஜெய்வாங்க. பொண்ணை பாடுறா, நகை நட்டு நல்ல பொண்ணு கிடையாதுன்னு வர்ற முதல்ல. ஜெயக்குடி எங்கம்மா? ஜெயக்குடி கூப்பிடு. காலையில இருந்து அவளை காணம்பா. என்னது, காலையில இருந்து காணமா? இப்ப வந்து சொல்றேன். பொண்ணு இப்படி வருது, இதானப்பா பொண்ணு? பொண்ணப்பாரு, என்னப்பா நடக்குதுங்க?
ஆமையா? ஏமா உனக்காக எம்பிட்டாரங்க அதுக்கு இருக்குது இப்படி வர? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடேய் ஆத்தாலும் மாலும் ஒண்ணு சேர்ந்து நட மாறியலா? பொண்ணியெல்லாம் கட்டுனா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்கடி போயிட்டு வர? ஏய் எங்கடி போயிட்டு வர? ஏய் ஒண்ணு தண்டி எங்கடி போயிட்டு வர? வல்லரசு மாமனை பாத்துட்டு வரேன். என்னது உனக்கு எம்புட்டு நெஞ்சா தந்தாத கோகர பிள்ளை பாத்துட்டு வர? அவனுக்கே கட்டி வச்சு போயிட வேண்டிய பொண்ணு கட்டு போவடா வெறுப்பா ஏய் இங்க பாரு கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. அந்த கொலகார பேல மறந்துடு, இல்ல செத்து தொலை. தூக்கி போட்டு தலை முடிக்கிட்டு போறேன். மான கட்ட திருக்கி மாயா சேட்டு, கஷ்டப்பட்டு கக்கசு மூத்திரம் எல்லாம் கழுவி கல்யாணத்துக்கு போட்டுக்கலாம்னு காப்பன் மோதிரம் வாங்கி வச்சிருந்தேன். இப்ப இருக்க சூழ்நிலை கல்யாணங்கிறது நமக்கு நடக்காத காரியமாயி போச்சு. இப்ப எவன் சேட்டு குணத்தை பாக்குறான், பூரா பணத்தை தான் பாக்குறேன். அதனால இந்த மோதிரத்தை வச்சு ரெண்டு சேவை 10 கோழி வாங்கி இதுகளுக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்கு போடுற முட்டைய அடகாத்து குஞ்சு பொறிச்சு ஒரு சுகுணா சிக்கன் ஃபேக்டரி மாதிரி வைக்கணும்னு ஆசைய ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. எதுக்கு ஆசைப்பட போறேன்னு சொல்லுங்க. இத வச்சு, ஆமா இத வச்சுதான் எனக்கு சந்தேகம். எங்க ஊர் சாராய கடைக்காரனை விட மோசமா தமிழ் பேசுறியா? எப்படி? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அப்பனுக்கு பூர்வீக நாட்டாமங்கலம். நாட்டாமங்கலமா? அப்ப நீ எனக்கு மாமி மச்சினு போற. இங்க இருந்து முருகு சூட போனவன் ராஜஸ்தானுக்கு, அங்க போய் முருகு சூடாம எங்க ஆத்தா ஒட்டவன் பேசிக்கிறது பிக்கப் பண்ணி இங்க விட்டுக்கொண்டாரு. அதனாலதானப்பா இப்படி பேசிட்டுறேன். அப்ப நீங்க குடுக்கற காசுல ஒரு பெரிய சொந்த கோழி பண்ண வச்சு கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்க ஒரே மக ரசகுல்லா சோனா அகர்வால எனக்கு தானே கட்டி கொடுப்பீங்க? என்ன சொல்றீங்க சேட்டு மாமா? ஓகேவா? அப்ப உனக்கு கலப்படம் ஒருத்த வச்சுக்கிட்டு கல்யாணத்து வரைக்கும் வந்துட்டானே. சேட்டு மாமா நல்ல மாப்பிள கிடைச்சிட்டான்னு சேட்டு மாமே தகச்சிட்டான். ஏப்பா பெரிய பூசாரி கோடாங்கிய பங்காளிய அக்கா மக்க சக்கரை எல்லாம் என்ன ரேட்டு? காலையில 4 மணிக்கு பசி ஏறினது, சாயந்தரம் 5 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இங்க இருக்க உசிலம்பட்டில இருந்து வாளாந்தூர் வரங்குள்ளையும் சென்னை சனக்காரா பஸ்ல ஏறாங்க இறங்குறாங்க. அவசரமா எங்க போறாங்கன்னு தெரியலங்க. இப்ப எல்லாம் பச எங்க ஓட்டுறாங்க, உருட்டுறாங்க, உருட்டுறாங்க, உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் லேட்டு. ஏப்பா சின்னசாமி கொப்பை மலைச்சாமி பிறகு அதே ஸ்தானம் நீ இருந்து வார மாசி பட்சத்துல நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. சந்தோஷமாப்பா. மாப்பிள நம்ம ரெண்டு பேரும் வெளியே ஓட உடனே நம்ம குலசாமிக்கு ஒரு கடை வச்சு பண்ணுமே. அந்த பலிக்கடா சின்ன சாமி பயதாண்டா. Thank you.
தாய், எங்க குடும்பத்தை சேர்த்து வை தாயே. இந்த தவைரச்சல உங்க மாமி பொட்டி தூக்கிட்டு வருது, அது காலில் இந்த மஞ்சள் தண்ணியை ஊத்தி ஆசீர்வாதம் வாங்கிக்கத்தா. அந்த ஆத்தா மனசு குளிர்ந்த மாதிரி உன் மாமி மனசும் குளிர்ந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்து கஷ்டம் எல்லாம் தீந்துரும் தா. இந்த குடி எனக்கு பயமா இருக்குமா? என்னது பயமா இருக்கா? ஏமா, நீ என்ன வந்து 5-10 கடனை வாங்க போற, பயப்படுறதுக்கு மஞ்சள் தண்ணி தானே ஊத்த போற? அவன் என்ன பெரிய பக்க 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 பக்கவா? நீ வாமா. நீ என்ன இந்த பயம் பயந்துகிட்டு இருக்க? அவன் என்ன பெரிய யானையா பூனையா? அண்ணன் இருக்கான் சிங்கப்புலி. பயப்படாம நீ வந்து மஞ்சள் தண்ணி ஊத்து. அவன் மட்டும் அதுக்கு பிறகு ஆகுதா இல்லையான்னு பாரு. இந்த பொட்டோட வந்துட்டாங்க, போய் ஊத்து, போய் ஊத்துமா. போமா போ. தலை இந்த தடவும் சாவு உறுதிடும். மாமா மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறியா? அடிச்சு பையகால உடச்சுடி. உனக்கு எப்பட்டு நெஞ்ச எடுத்திருந்தா காட்டி கொடுத்து அந்த பையகால விழுவேன். கண்ட துண்டமா வெட்டி போட்டு பாத்துக்க. சொன்ன கேள்ற வல்லரசு, பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்காத, ஏதாவது ஒண்ணு ஆயிர போகுற. கூட்டி கொடுத்து வல்லரசு, கூட போறது பொறப்புட. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாடி. பெரிய பொறப்பு. உன் மனசுல என்ன இருக்கு, இவன் மனசுல என்ன இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். என் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு பொழுது விடிய, அந்த சின்ன சாமி பைய தலை மணல உள்ளோம். வெட்டின கையோட வீட்டுக்கு வருவேன். வந்ததும் உனக்கும் போசுக்கும் கல்யாணம். அது மட்டும் நடக்காது. என்னடி சொல்ல? ஐயோ வேண்டாமா, அடி வாய முடிக்கிட்டு சும்மா தான் இருடி. நீ சும்மா இருமா. இன்னும் எத்தனை நாளைக்குமா? அப்பனுக்கு பயந்து, அண்ணனுக்கு பயந்து, இந்த ஊருக்கே பயந்து, வாயையும் மனசையும் கட்டிக்கிட்டு ஆகிறது. ஏய், நானும் எங்க அப்பா மாய்க்கு பிறந்தவதான். உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. உனக்கு இருக்கிற சூடு, சொரண, மானம், ரோஷம், அம்பட்டும் எனக்கும் இருக்குது. நீ இப்ப தெரிந்துவ, அப்புறம் தெரிந்துவன்னு நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். ஆனா நீ தெரிந்தவே மாட்ட. ஏய், இந்த பாரு, நீ எவனையும் வெட்டு, எக்கேடு கெட்டு நாசமா போ. ஆனா என்ன அவனை கட்டு இவனை கட்டுன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. உரிமைங்கிறது பொம்பளைங்க நாங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு கொடுக்கற ஒரு மரியாதைடா. எங்க பாசத்தை புரிஞ்சுக்காத உங்களுக்கு இனிமே என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? இதுக்கு மேல என் மேல கைய வச்ச மரியாதை கெட்டு. என் மனசுல இருக்கிறத இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சின்னசாமி மாமா நல்லவனோ கெட்டவனோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் நான் அவனை மனசார விரும்புறேன். கட்டுனா அவனைத்தான் கட்டுவேன், இல்ல அந்த நினைப்போடவே செத்து அழிவேன். ஐயனும் மாயனும் பாதாள கட்டேறி மக்களுக்கு அருவாக்கு தரணும். இர
இறங்கி வாடா. சாமிக்கு நேர்ந்து போட்ட முளைப்பாரி இப்படி வீட்டில் வாடி கிடந்தா குடும்பத்துக்கே ஆகாதுத்தா. போத்தா போய் தெப்பத்தில் கரைச்சி விட்டுவா. நம்மளை பிடிச்ச பீடையெல்லாம் தொலையிட்டு பத்த மகளே இந்த கையால் ஆகாத முடிச்சியால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியலடி. நீ என்னமோ செய்வ பாவம். நீ ஒரு சாதாரண பொம்பளை, நான் கும்பிட்டு வெறுமாயி ஒச்சாயி பேஞ்சு எல்லா பொம்பளை சாமிகளும் சேர்ந்து என்னை கைவிட்டாளுகளே. Thank you.
நீ மட்டும் நிம்மதியா சாகலான்னு முடிவெடுத்துட்டியா? எனக்கு வர வழி தெரியல வைரோ. நானும் வரேன், என்னையே கூட்டிட்டு போ. அண்ணனும் மாமனும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிட்டு சாவறதுக்கு முன்னாடி நாம செத்து போனோம் நீ வைரோ. நம்ம சாவு இவங்களை திருத்துதோ இல்லையோ, இவங்கள மாதிரி நெஞ்சில பகைய வச்சுக்கிட்டு கொலவெறியோட அலையிற எவனையாவது ஒருத்தனை திருத்தினா போத முடியும். இந்த செங்காத்து மண்ணில் நாம பொம்பளையா பிறந்த பொறுப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும். ஜெய்குடி, ஜெய்குடி,
ஜெயகுடி. ஜெயகுடி நானே கொண்டுட்டேன். ஜெயகுடி ஜெயகுடி எப்படி பண்ணிட்டு ஜெயகுடி. உன் மனசு மாற வரைக்கும் நான் இந்த தாலியையும் என் உசிரையும் என் முந்தானில முடிஞ்சு உனக்காக காத்துட்டு இருப்பேன் மாமா. இன்னைக்கு வண்ணரதம் தான் பூத்துருக்கே. நான் பெத்த மாளே உனக்கு இன்னைக்கு நாங்க கும்மாளில தப்ப விட்டோம். இன்னைக்கு சீம சரவளுக்கு நாம் பெத்த செல்ல மாளுக்கு எங்களுக்கு சிந்தாத நெய் வழக்கு. இன்னைக்கு மருத சரவளுக்கு மருத சரவளுக்கு. ஏய் ஏய் நின்றா பாறையா. கூட்டிட்டு போயிடு. நீ கொடிட்டு போடி, நானும் உங்களோட வந்துடுறேன். ஜெயகுடி என்ன பிடிங்க, நானும் உங்களோட போயிடுறேன். என்ன பிடிங்க ஜெயகுடி, என்ன பிடிங்க பிடிங்க. மீசைய முறுக்கிக்கிட்டு வீச்சருவால தூக்கிக்கிட்டு ஒருத்தனை வெட்டி சாய்க்கிறதாடா வீரம். மானம் கட்ட பயலுகளா பாருங்கடா பாருங்க. அந்த அப்பாவி பிள்ளை மூஞ்சிய பாருங்கடா. உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடி போராடி கடைசியில உசரியா கொடுத்தாளே, அதுதான்டா வீரம். புடிடா புடி புடிடா புடி வா வெட்டவனே வெட்டா வெட்டு. தீராத பகைய மனசுல வச்சுக்கிட்டு மல்லு கட்டி பொம்பளைங்க எங்க பொழப்ப கெடுத்து நாசமாகறீங்க. உசுரோட அருமை தெரிய மாட்டா உங்களுக்கு. கொலகார பாவீங்களா. தெரிந்தது தெரிந்தனியே, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ தெரிந்திருந்தா இருக்குமாடா. இனிமே யார் தெரிஞ்சு எம்பிட்டு அழுதாலும் போனே சீகுடி திரும்பி வருவாளாடா பாவீங்களா. சீகுடி
பாக்குறவங்களாம் வந்து பாத்துங்கயா, மகாலட்சுமி முகத்தை மூட போறீங்கயா, ஐயா ஒரு தடவை எல்லாம் முகம் பாக்குறவங்களாம் வந்து பாத்துங்கயா. பண்ணிச்சுடுறாடி கொல்லி வைக்கிற பாக்கிய மாதிரி கையெடுத்து கொம்புற Ha 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 ha